இந்த மனநோய் வாய்ப்பட்ட மனிதர்கள்னு ஒன்று இருக்கிறான். காலகாலமாக ஒன்றையே சாப்பிட்டு அதான் சரின்னு பூச்சி வச்சுக்கிறவங்க சில பேர் இருக்கிறான். காலகாலமாக பூண்டு சாப்பிடாத வெங்காயம் சொல்கிறது ஒரு கூட்டம். இது தெய்வ கூட்டம்னு யாருன்னா சொல்லி நீங்கள் அடிமையாக்கணும்னா அவனுக்கு அறியாமையில் வச்சுருக்கணும். நீங்கள் முட்டாளாக வச்சுன்னு இருக்கிற வரையும் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். கோழி மட்டும் சாப்பிட்றவரு வேறு, ஆடு சாப்பிட்றவரு வேறு, அதுக்கும் மேலே மாடு சாப்பிட்றவரு வேறு. மாடு சாப்பிட்றவரை விட வரும் மட பசங்களாக மாடு கறி சாப்பிட்டா தான் அறிவே வரும். அவர் மூலையர்னா பெரியவர், நாக்கியர்னா சின்னவர். நாக்கியருக்கும் கீழே உணர்ந்து இருப்பார், இந்த பக்கம் மூலையருக்கு மேலே ஒத்துருப்பார். இது மாதிரிலாம் கூட்டம் கூட்டமாக நம்மளை பிரித்து தகி தகி வாசத்தை கிட்ட போகிறீங்க, அவர் மாட்டுக்கறிலாம் சாப்பிடாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். சாமி உங்களுக்கு கடவுள் தெரியுமா சாமின்னு கேளுங்க. கடவுள் தெரியுமானா அது லிங்கமாக தான் இருக்குதா சாமின்னு கேளுங்க. ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் சாத்விகமான உணவை தயிர் சாதமே சாப்பிடுறாரு, கூறு பல்லு வெட்டு பல்லு கத்து அரைக்கிற பல் இருக்குதானே செய்யுது, பயன்படுத்தாமல் வச்சுக்கிறாரு. ரொம்ப காலமே சும்மா வச்சுக்கிறான் அந்த பல்லு. நிறைய பேர் மூத்திரம் பெய்து மட்டும்தான் வச்சுக்கிறோன்னு நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? இஞ்சி ஒத்தரம் கொடுத்தா கிட்னியில் இருக்கிற கல் கரையுதுன்னு சொல்லி கரைச்சும் காமிச்சார் ஒரு நண்பர் இங்கே வந்து. ஆனால் இப்போ மாமிஸ் வந்துச்சு, மாமிஸ் பூண்டு ஊறுகாய் மாமிஸ் வந்து இப்போ செய்கிறாங்க. பாட்டே நான் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட வேணுமா உனக்கு அப்படிலாம். நீங்கள் வந்து தமிழ் மரபில் கறிமீன் இல்லைன்னா மாட்டுக்கறி விட்டுடலாமா கடவுள் விட்டுடலாமான்னா கடவுள் தெரியுன்றதை விட முடியாது, மாட்டுக்கறி விட்டுடலாம். அதனால் மாட்டுக்கறி விட்டு ஏமாத்துட்டு நாங்கள்லாம் புனிதமானவங்க சொல்லிட்டு மாட்டுக்கறியை தான் விட்டாங்க பாலை உள்ள. நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய குணத்துக்குமே தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த உணவுக்கும் கடவுளுக்குமே கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? மனித உடல் ரொம்ப விசேஷமானது, மனித உடல் விசேஷமானது. பசிக்கு அவன் ஏதோ ஒன்று சாப்பிடுவான், அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவான். சொல்ல முடியாது, பன்னாக இருக்கலாம், ரொட்டியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், பலதரப்பட்ட உணவாக இருக்கலாம், முற்றிலும் மாறுபட்ட உணவாகவும் அது இருக்கலாம். புதுசாக இப்போ தான் புல்லை கூட மென்று சாப்பிட்லாம் பசி கொடுமையில், தெரியாது. ஏதோ ஒரு காயை காட்டிலேருந்து பார்த்து நல்லா இருக்குதுன்னு புளிப்பாருதுன்னு கூட கட்சி சாப்பிட்டுக்கலாம். எதை ஒன்றாலும் அவன் சாப்பிட்டுப்பான். அவன் மூக்கும் அவன் நாக்கும் அதை ஒத்துக்காதுன்னா அதை சாப்பிட மாட்டான். அவன் மூக்கில் வாசனை வந்து ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை சாப்பிட மாட்டான். நாக்கில் வந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்னா அதை சாப்பிட மாட்டான். ஏன் அது ரெண்டும் அது அவனுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரெண்டும் அவனுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும், அந்த உடலுக்கு அது ஒத்துக்காது. அதனால் அதை தடுக்கிறதுக்கான சென்சார்கான் நமக்கு ரெண்டு பேரும் மூக்குக்கிட்ட போகும்போது அதனால தான் மூக்கும் வாயும் பக்கத்தில் வச்சுக்கிறோம். எடுத்து போனால் நாக்கில் வச்சோம்னா அது வேணான்னு சொல்கிறோம். மற்றபடி உணவு அப்படின்னு சொன்னால் எதை சாப்பிட்டாலும் ஒரு மனிதன் எப்படி ஆகணுமோ அப்படி தான் ஆகுவானே தவிர வேறு மாதிரி ஆக மாட்டான் உணவு சாப்பிட்றதுனால. இது வந்து முதல்ல நம்ம அடிப்படையாக புரிஞ்சு வச்சுக்கணும். இது புரியாமல் நிறைய பேர் ஏமாத்திங்கிறானுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடாத ஒரு கூட்டம் இருக்கும் உணவு ஒழுக்கத்தில். ஒரு ஒரு கூட்டமும் ஒரு விதமான உணவுகளை சாப்பிட்டே வந்திருக்கும். இப்போ வெள்ளைக்காரனை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவன் வந்து ப்ரெட்டு ஆம்லேட்டு சாப்பிடுவான். இப்போ ஜுரம் ஆச்சா அந்த டாக்டர் நமக்கு என்ன சொல்லுவார்னா, ப்ரெட்டு சாப்பிடுங்கன்னு வரேன். ஏன் அவர் ப்ரெட்டு சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மருத்துவம் வந்து அங்கே தான் ஐரோப்பிய கண்ட்ரிங்களில் அங்கேருந்து தான் வெளிநாடுகள்லேருந்து தான் வந்துருக்குது. அங்கே வந்து எளிமையான உணவாக ப்ரெட் இருக்குதுனால அவங்க வந்து அந்த ப்ரெட்டை சாப்பிட்டுங்க. அந்த நேரத்தில் ஹெவி ஃபுட்டெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் போய் வைத்தியர்லாம் போட்டோம்னா கஞ்சி குடிச்சிக்கோங்க, வேறு எதுவும் ஹெவி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்குவானா? ஏன்னா உடல் தன்னுடைய நிலையில் தடுமாறி இருக்குது, உடல் ஏதோ நோய் வாய்ப்பட்டுருக்குது, அப்போது ஜீரண உறுப்புகள்லாம் வேறு மாதிரி வேலை செய்யும், அப்போ கடின உணவுகள் வாணா அப்படின்னு. அதாவது உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மாதிரி இந்த மனநோய் வாய்ப்பட்ட மனிதர்கள்னு ஒன்று இருக்கிறான். காலகாலமாக ஒன்றையே சாப்பிட்டு அதான் சரின்னு பூச்சி வச்சுக்கிறவங்க சில பேர் இருக்கிறான். காலகாலமாக பூண்டு சாப்பிடாத வெங்காயம் சொல்கிறது ஒரு கூட்டம், அவனுக்கு அதுதான் சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் புத்திசாலியாக ஆக்கக்கூடாது, எல்லாரையும் கடவுள் புரிஞ்சவனும் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் உண்மை புரியக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சின்னு சொன்னால் எனக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. இது தெய்வ குற்றம்னு யாருன்னா சொல்லி நீ அடிமையாக்கணும்னா அவனுக்கு அறியாமையில் வச்சுருக்கணும். நீங்கள் முட்டாளாக வச்சுன்னு இருக்கிற வரையும் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அவனுக்கு அதை பற்றின அறிவு வந்து என்ன பண்ணுருவான், அதை எடுத்து அவன் சாப்பிட்ருவான் இல்லை வாழ்ந்துருவான், அது அவன் பெரியால் ஆகிடுவான். ஆகக்கூடாது. எனக்கு கீழவே இருக்கணும் ஒரு மனுஷன்னா அப்போ அவன் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயந்துருக்கணும். எனக்கு அவன் பயப்பட மாட்டான், கடவுளின் பேரில் எதனா சொன்னால் பயப்படுவான். அப்போ கடவுளில் உள்ள பின்றான், வெள்ளிக்காம சாப்பிட்டு சைவம் நான் சாப்பிட்ணும், அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது. எப்படி நோய் வாய்ப்பட்ட சாப்பிடக்கூடாதுன்றது மருத்துவம் சரியான காரணம். இவன் மருத்துவ காரணம்லாம் சொல்லலை, வெள்ளிக்காம சாப்பிடாது, அமாவாசை சாப்பிடாது, பௌர்ணமி சாப்பிடக்கூடாது, நல்ல விஷயம் என்ன வச்சுக்கிறீங்கன்னா நீ சாப்பிடக்கூடாது,
கல்யாண வீட்டில் அதை பந்தி பரமையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு ஒழுக்கவாதமைய மக்கள் மேலே திணிக்கிறாங்க. காலகாலமாக அதை ஏற்றுக்கணும், ரொம்ப பேரும் ஒத்துக்கிறான். நான் சாப்பிட்ற உணவே குற்ற உணர்வோடு சாப்பிட வச்சுக்கிறாங்க. காலகாலமாக நான் அப்படி சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், நான் சாப்பிட்டு உடனே எனக்கு வீரியம் வந்துடும், அது வந்து ரஜச குணம் உனக்கு வந்துடும், நீ வெறியாயிடுவேன் அப்படின்றான். பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு ஒரு மாதிரியான குணம் வந்துடும், அது உனக்கு நல்லது இல்லை. சுவாத்விகமாக இருக்கிறது தான் வந்து கடவுளை அடையிறதுக்கு. நீங்கள் அப்போனா அப்போ ஓனான பல்லியை எலியெல்லாம் சாப்பிட்ற பூனை சாத்விகமாக வருது. அது என்ன, அது ராஜசமாக பண்ணி கரடி புலி மாதிரி சிங்கம் மாதிரியாக பண்ணுது அந்த பூனை, ரொம்ப சாந்தமாக நடக்குது. ஆனால் சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அநியாயமான உணவுகள் தான். அப்போது அசைவத்தையே தேர்ந்தெடுத்துங்கிற பூனை சாந்தமாக சாத்விகமாக தான் இருக்குது. பூனை சாத்விக விலங்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா என்ன, ரொம்ப சாந்தமாக நடக்கும். மேலே ஊந்தால் கூட வலிக்காது, அவ்வளோ பதமாக விழும், நோவாமல் நடக்கும் அந்த மதில் சதத்தில். அது நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப மென்மையாக நடந்துக்கும். சத்தம் கூட ரொம்ப மெல்லிதான், மெதுவாக தான் கத்தும். இந்த புலி கர்ஜிக்கிற மாதிரி, புலி சிங்கெல்லாம் கர்ஜிக்கிற மாதிரியோ கத்துற மாதிரிலாம் அது கத்தாது. ஆனால் அந்த எலியை குத்தா அவ்வளோ அனாசமாக அழகாக சாப்பிட்றோம், அந்த கருடை குத்தா அந்த முள் இல்லாமல் க்ளீனாக சாப்பிட்றோம். ஆனால் அது சாத்தியமாக தானே இருக்குது. உணவு மேட்ரு இல்லை, உணவு மேட்ரு இல்லை. ஏமாற்றுறதுக்கான ஒரு தந்திரம், மனிதனை மனிதனை ஏமாற்றுறதுக்கும் அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கும். நீ கீழ ஆள், நீ மட்டமான ஜாதி, நீ காட்டு கறி சாப்பிட்றவன். கறி சாப்பிட்றதுலே வேறு வேறு பிரித்து விட்டான். கோழி மட்டும் சாப்பிட்றவர் வேறு, ஆடு சாப்பிட்றவரு வேறு, அதுக்கும் மேலே மாடு சாப்பிட்றவரு வேறு. மாடு சாப்பிட்றவரை விட ஒரு மட பசங்களா, மாடு கறி சாப்பிட்டா தான் அறிவே வரும், இல்லைன்னா உனக்கு வராது. ஏன்னா அங்கே தான் ஜிங்க் அதிகமாக இருக்குது. இந்த கண்டுபிடிப்பாளர்கள் பெரிய ஆளுங்கள்லாம் யார், அவங்க கிட்ட மாடு கறி சாப்பிட்றவங்க தான். நீ கெட்டிங்கிற வாட்சி, நீ பார்த்துங்கிற கரண்ட்டு, நீ போயின்னுற இந்த விஷயம், இங்கே கண்டுபிடிக்கலாம் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் தான் பெரும்பகுதி இருக்கிறாங்க. மாட்டுக்கறியே அவங்க விசேஷமான உணவு, அதுதான் அவங்களுக்கு வேலையே. கொரோனா கூட மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லா ஆகிடும், டிபி வந்தால் மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லா ஆகிடும். ட்ரம்ப்புக்கு 16 விதமான உணவு போட்ட கூட்டம் தான் சொல்லுங்குது நீ மாட்டுக்கறி சாப்பிடாதுன்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏன்னா நீ அறிவாளியாகவும் சிந்தனையாளனாகவும் மாறிடக்கூடாதுன்றதுனால வேண்டி உணவுகளில் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். பயந்து பயந்து சாப்பிட வச்சுக்கிறான். நீ வந்து நீயாவே குற்றவுணர்களாகி, நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் எனக்கு ஞான்மையை உண்டா சார்லாம் அவனை போய் கேட்டினா, ஆமாம் உனக்கு கிடையாதுன்னே தான் சொல்லி அனுப்பிச்சிருவான். உன்னை எப்படின்னா குற்றவுணர்களாக்கணும்னு பார்த்துக்கிற கூட்டம் ஒன்று இருந்துன்னு இருக்குது. நீ வர ஆல்ரெடி ரொம்ப காலமாக பன்னெடும் காலமாக நீ அடிமையாக இருந்ததுனால உன்னால் நிமிந்து நடக்க முடியல, ரொம்ப குஞ்சிட்ட. யாரை பார்த்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது, அவர் வேறு ஜாதிக்காராக இருப்பார், மூலியார் வேறு ஜாதி, நாய்க்கர் இருந்தார்னா நாய்க்கர் மூலியாருக்குமே வித்தியாசம் இருக்கும். அவர் மூலியார்னா பெரியவர், நாய்க்கர்னா சின்னவர். நாய்க்கருக்கும் கீழே உணர்த்து இருப்பார், இந்த பக்கம் மூலியாருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். இது மாதிரிலாம் கூட்டம் கூட்டமாக நம்மளை பிரித்து நமக்குள்ளே வந்து பிரிவினை பேதங்களை ஏற்படுத்திட்டு நல்லா குளிர்காந்துங்கிறாங்க. நீங்கள் தான் புரிஞ்சு, நம்மளாம் மனிதர்கள். அவனும் ஒரு மனுஷன் ரெண்டு காலம் நந்தனுங்கிறான், அவன் கண்ணு காது மூக்கு வாயிலாக வச்சுனுக்குது, அவனும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் உணர முடியும்னா நான் என்ன செய்யணும், அவ்வளோதானே தவிர. இது சாப்பிடாம இருக்குது, இதெல்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் உணர்ந்தாரான்னு கேளுங்க. இப்போது ஜக்கி வாசத்தை கிட்ட போகிறீங்க, அவர் மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், சாமி உங்களுக்கு கடவுள் தெரியுமா சாமின்னு கேளுங்க. கடவுள் தெரியுமானா அது லிங்கமாக தான் இருக்குதா சாமின்னு கேளுங்க. அதுக்கு அந்நிய பாஷை படிச்சு தான் அடிக்கணுமா சாமி பெல்லுன்னு கேளுங்க. கேட்டால் தானே அந்த சத்குருக்கு அறிவு வரும். கேட்கலையே நீங்கள் நித்யானந்தா சொல்கிற இது மத பிரச்சனை, மத பிரச்சனைலாம் இல்லை, கடவுள் பிரச்சனை. சாமி எனக்கு கடவுளுக்கு தான் இல்லையா சாமி அப்படின்னு கேளுங்க. தப்புன்னா இது கேட்காம அவன் பின்னாடி ஓடிடுறீங்க. சும்மாண்ணா பண்ணி உங்களுக்கு எதனா ஆச்சான்னு பாருங்கள், அவன் சொல்லி எதனா அவன் நடக்குதான்னு பாருங்கள். அதெல்லாம் பார்க்கறது விட்டுவிட்டு சோம்மனா கறி சாப்பிட்டு அது 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 அவர் சாத்விகமாக இல்லை. ஏன் சாத்விகமாக இருக்கணும், தேருக்கு கொடுக்கு குத்து தானே வச்சுக்கிறான், குரான மூக்கில் குத்து தானே இருக்குது. சாத்விகமான இருக்கிற மனுஷனுக்கு நகை இல்லாமல் இருக்குது, பல்லு கூற இல்லாமல் இருக்குதா? ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் சாத்விகமான உணவே தயிர் சாதமே சாப்பிடுக்கிறாரு, கூறு பல்லு வெட்டு பல்லு கத்து அரைக்கிற பல்லு இருக்குதானே செய்யுது, பயன்படுத்தாமல் வச்சுக்கிறாரு. ரொம்ப காலமாக சும்மா வச்சுக்கிறான் அந்த பல்லு. நிறைய பேர் மூத்திரம் பேயத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கிறோன்னு நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும், வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ணணும் தானே. நான் வெறும் மூத்திரம் மட்டும் தான் பேய் வேணா நம்ம என்ன பண்ணுறது. உணவுன்றதை நான் எதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலும் ரெண்டு விஷயம் எனக்கு இங்கே கடவுள் கொடுத்து வச்சுக்கிறான், அதை அக்செப்ட் பண்ணினா நான் உள்ளே போச்சேன்னா தப்பு. நீங்கள் ஒரு நல்ல பொருளே ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா பதார்த்தம் கெட்டு போயிடும், ஊசி போயிடும். நீங்கள் மூக்கு கிட்ட இருந்து முன்னே அக்செப்ட் பண்ணாது, புளிப்பு நாற்று அடிக்கும், ஒரு மாதிரி வாமிட்டிங் வரும், குமட்டும். இது எடுத்து போய் வாயில் வர போனீங்கன்னா வாமிட்டாக வர வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டால் வாய் வழியாக போட்டு திட்டுப்பட்டதுன்னே சொல்லிட்டு போய்க்கிறான். ஏன்னா இது ஒத்துக்காது. இது ஒத்துக்கும் போது என்ன விஷயம், என்ன பிரச்சனை, யார் என்ன பிரச்சனை, கடவுள் வேணா நான் சொல்லுவாரே. அப்போ புளியை படித்தது கடவுள் இல்லையா, அது அது ஆடு மானை எல்லாம் அடிச்சு சாப்பிட்லையா? அப்படிலாம் இல்லை. மனுஷனாக போகிறவனுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்குது, நிறைய உணவுகளை தேர்ந்தெடுத்துக்க முடியும். உனக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட பிடிக்கல, அது வந்து உயிரோடு இருக்குது, நெல்லும் உயிரோடு தான் இருக்குது, அது உயிரில்லாமலாம் இல்லை. இங்கே உயிரற்ற ஒரு பொருளும் இங்கே கடவுள் செய்யப்பட்டதில்லை. வெட்ட வழி தான் கடவுள்னும் போது படைக்கப்பட்ட அத்தனையும் கடவுளால் ஆனது.
உன் விருப்பம் உனக்கு பிடிச்சா சாப்பிடு, இல்லைன்னா இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. சும்மா முடி போட்டு ஏமாத்துறாங்க. சைவம் அசைவம் அப்படின்னு உணவிலேயே பிரிவினை இருக்கிறது மாதிரி, சைவத்திலேயே வெங்காயம் பூண்டு சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க அப்படின்னு பிரிவினை இருக்குதே, இது எதனால? இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த உணவு. வெங்காயம் மாதிரி ஒரு மருத்துவ குணம், இந்த விட்டமின் சி நிறைய இருக்கிற ஒரு உணவு வெங்காயம். நோயை வந்து எதிர்க்கிற ஆற்றல் அதிகமாக உள்ளது இஞ்சி. நரம்பு நாடியில் இருக்கிற அழுக்கு அசுத்தங்களெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது பூண்டு. இதெல்லாம் வல்லமையானது. நீங்கள் வந்து ஒரு 4 பூண்டு சாதாரணமாக நசுக்கி வாயில் ஓரமாக வச்சுனிங்கனாவே ஜுரம் நல்லாயிடும். சாதாரணமாக இஞ்சி ஒத்திரம் குத்தா கிட்னியில் இருக்கிற கல் கரையுதுன்னு சொல்லி கரைச்சும் காமிச்சார் ஒரு நண்பர் இங்கே வந்து, சரவணகுமார்னு ஒரு தம்பி, தெளிவாக இஞ்சி ஒத்திரம் குத்தா அது மாதிரி ஆகுதுன்னு சொல்லி கரைச்சோம் காமிச்சிடறாரு. பூண்டு நரம்பு தடைச்சி உள்ளவங்களுக்கு பூண்டு குத்து நல்லாக்கலாம். கண்ணு கோளாறு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய் இருக்கிறவங்க, ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்கிறவங்கலாம் வெங்காயம் சாப்பிட்டு நல்லா ஆக முடியும். வெறும் வெங்காயம் மட்டுமே சாப்பிட்டு நல்லா ஆகலாம், ஏன்னா அது வீரியமான உணவுகள். ஆனால் இந்த குடல் வந்து ரொம்ப காலமாக சைவ உணவே சாப்பிட்டு இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீரியமான உணவுகள் உள்ளே போனால் புண்ணை ஏற்படுத்திடும், தாங்க முடியாது. வெறும் இஞ்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாய்ப்புண்ணு வரும், பூண்டை சாப்பிட்டீங்கன்னா வாய்ப்புண்ணு வரும், வெறும் வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னா வாய்ப்புண்ணு வரும். ஜுரம் அடிக்கணுன்றதுக்காக ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்து வச்சுன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னா அக்கல்ல வச்சுன்னு பார்த்தோம்னா ஜுரம் அடிக்கும், கட்டாயமாக வந்துடும். ஒரு 1 ஹவரில் உடம்பு உஷ்ணமாகி ஜுரம் வந்துடும், ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒவ்வாமை, அவர்களுக்கு ஒவ்வாமைன்றதுனால வேண்டி யாருமே சாப்பிடாதுன்ட்டான் பொதுவாக. இப்போ எனக்கு ஒரு ஒவ்வாமை இருந்ததுன்னா அதை வந்து எல்லாருக்கும் சொல்லுவேன்ல, அந்த மாதிரி இவர்களுக்கு ஒவ்வாமையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த உணவுகளை சாப்பிட்டதில்லை. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறவன் நாள்பட்ட உணவுகளில் தூரம் தூரமாக எடுத்துன்னு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி சமைச்செல்லாம் சாப்பிட்ணு இருக்க முடியாது. நல்லா ரொட்டி சுட்டு ஊட்டி எடுத்து வச்சு நடக்கினேன், ஏன்னா காடி கீடி ஊறுகாதனா போட்டு வச்சுன்னு சாப்பிட்டேன், போக வேண்டியது தான். ஆனால் அதுக்கு கூட பூண்டு வெங்காயம் நல்லது, இப்போ தான் அது புரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ மாமிஸ் வந்துச்சு, மாமிஸ் பூண்டு ஊறுகாய் மாமிஸ் வந்து இப்போ செய்கிறாங்க. வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் வந்து வந்துச்சு, இப்போல்லாம் வெங்காய பகோடா இப்படிலாம் இப்போ வந்துச்சு. இன்றைக்கி வந்து செல்லாது, ஆனால் அப்படி தான் சொல்லி நிறைய பேரை ஏமாற்றினுக்கிறாங்க. நாங்கள் பூண்டு கூட சாப்பிடாத அளவுக்கு புனிதமானவங்கன்னு சொல்லினுக்கிறாங்க. பாவம் புனிதமானவங்க இல்லை, புண்ணு பூச்சிடுற அளவுக்கு ரொம்ப மென்மையாக உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இல்லாதவர்கள், உடல் ஆரோக்கியம் மற்றவர்களால் அந்த அதெல்லாம் சிரிச்சிக்கவோ ஜீர்ணிச்சிக்கவோ முடியாது. நல்ல ஒரு கறியில் நல்லா இஞ்சி நசுக்கி போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணாக்கா ஜிஞ்சர் பீஃப் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சொல்லும் போதே நமக்கு நாக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஜீரண கோளாறுலாம் இருந்தால் போயிடும். ஆண்மை கோளாறு இருந்தால் கூட போயிடும். ஆண்மையற்றவனா நீங்கள் இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் வீரியமாகிடுவீங்க. பிள்ளை இல்லை அப்படின்றவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இஞ்சி பீஃப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இப்படி இரு நீங்கள் கொஞ்சம் நிமிந்துப்பீங்க. நல்ல உணவு உங்களுக்கு நீங்கள் பாவம், நீங்கள் காலகாலமாக நீங்கள் புனிதன்ற பேரில் ஏமாற்றப்பட்டிருந்தால் அதுக்கு பொறுப்புனாலும் கிடையாது. இதெல்லாம் அச்சப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் புலால் மறுப்பை தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. தமிழ் மரபில் புலால் மறுப்பு அப்படிங்கிறது ஒரு அங்கம்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்லா பயங்கரமான பகல் கொள்ளை, இது ஏமாத்துல ஏமாத்து ரொம்ப மோசமான ஏமாத்து. பிள்ளைக்கறி சாப்பிட்டவொன்னா போட்டு வச்சுக்கிறான் சைவ சித்தாந்தத்தில். பிள்ளைக்கறி யாரோ ஒரு ஆளு ஒருத்தருக்கு பிள்ளைக்கறி சாப்பிட்டு கட் பண்ணி கொடுத்ததா, பிள்ளையவே கட் பண்ணி கொடுத்ததா ஒரு கதை சொல்லிடுவான். பிள்ளையை தின்று விட்டு பெரிய விருந்து வைத்தான் கண்ணமில் பரஞ்சோதி. பாட்டே அதில் அளவுக்கு ஆயிடுச்சு. விருந்து எல்லாம் பிள்ளைய வர வச்சிட்டாங்கன்னு கதை சொல்லி வச்சுக்கிறானுங்க. பிள்ளைக்கறி சாப்பிட்டாங்களா இல்லையான்றது இல்லை, ஆனால் எழுதப்பட்டிருக்குது. புளிக்கறி சாப்பிட்டுருக்கிறான், மான்கறி சாப்பிட்டுருக்கிறான், நிறைய யானைக்கறியெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க அந்த காலத்துலலாம். இதெல்லாம் வந்து சும்மா பேச்சு. புலால் அப்படின்னா நான் நிறைய இடத்துல சொல்லி வச்சுருக்கேன். புலன் வேறு, புலன்களோட பன்மை புலால். புலன்னா கண், காது, மூக்கு. ஒரு ஒரு உறுப்பு தனியாக சொன்னால் இண்டிவிஜுவலாக இருந்தால், சிங்குலராக இருந்தால், ஒருமையில் இருந்தால் அது பேர் புலன். பன்மையில் சொன்னால் அது பேர் புலால். கண், மூக்கு, வாய், பல், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா அது பேர் புலால். புலால் மறுத்தல்னால் எல்லாத்தையும் மறுத்தணும். கண்ணு மட்டும் மறுத்தணும் கிடையாது, காதை மட்டும் மறுத்தணும்னு கிடையாது, ருசித்தலை மட்டும் மறுத்தணும்னு கிடையாது, எல்லாத்தையும் மறுத்தல் தான் அவர் சொல்லி வச்சுக்கிறாரு. புலன்னா ஒருமை, புலால்னா பன்மை. புலால் மறுத்தல் அப்படின்னு சொன்னால் அழகாக அங்கே வந்து அறத்துப்பாலில் தெளிவாக போட்டு வச்சுருப்பாரு. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உன்றால் அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாரு. கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி துழும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாரு. நீங்கள் ஒன்று ஆடு மாடு கோழி கறி சாப்பிட்றங்களா கும்பிட மாட்டாங்களாம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. தன் புலன் இச்சைகளுக்காக வேண்டி உண்மையை மறக்கிறவன், கடவுளை தாண்டி வேறு ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு நினச்சி வெளியே போயிட்டுவன், கடவுளை நேசிக்காமல் சமூகத்தின் மேலே அக்கறை கொள்றவன் இறைவனடி சேர முடியாது. அப்படி இறைவனடி சேரணும்னா இறைவனே கதின்னு இருந்தியன்னா உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு நீ பெரியாளாக மாறிடுவேன்றாரு. இவன் அதுக்கு அர்த்தத்தை வேறு மாதிரி ஆகிட்டான்.
அது வர ஒரு பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொல்லிட்டாரு, யாரோ ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தன் உள்ள கடலில் குளிச்சுட்டுக்கிறான், திமிங்கெலாம் அது அவனை கடிக்காமல் தூரம் போயிடுச்சு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதான், ஓ நம்ம கருமீன்லாம் சாப்பிட்றது இல்லை அதனால தான் நம்மளை கடிக்கலை அப்படின்ட்டு. தமிழ் மரபில் கருமீன் சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சுட்ட கருவாடு சாப்பிட்றது, கருவாடு எந்த மீனை எந்த மாதிரிலாம் ஃபார்மேட்டில் பதப்பத்தி வச்சுக்கலான்றது, கறியெல்லாம் காய வச்சு வச்சுக்கிட்டு வத்தல் முறையெல்லாம் நம்ம ஊரில் தான், வேறு எங்கேயும் கிடையாது, வேறு எங்கேயும் கிடையாது. அவன் ஃப்ரீசர் பாக்ஸில் அப்படியே ஈரப்பதத்தோடு தான் வச்சுருப்பான், நாம் அப்படி கிடையாது. வெயில் நாடுன்றதுனால வேண்டி வெயிலில் நம்ம இதை எப்படி பதப்படுத்தலான்னு சொல்லி கம்பி கட்டி கோத்து கடாவை வெட்டி காய வச்சுட்டு எடுத்து வச்சுப்பாங்க. அது பேர்லாம் சொல்லுவானுங்க, பேரை மறந்துட்டேன் நான், உப்பு கண்டம். அது மாதிரிலாம் ஊற வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பதப்பத்தி சாப்பிட்ற அளவுக்கு பக்குவப்பட்டுக்கோம். சொரக்காயோட இதுவை காய வச்சு விட்டு அது உள்ளது சொரண்டி எடுத்து விட்டு நெத்திலி மீன் இருக்கும் சின்ன சின்னதாக. எங்கள் பாட்டி பித்தளகாசின்னு ஒரு மீன் பிடிச்சிடும், இப்போலாம் அந்த மீன் இல்லை, பித்தளகாசின்னு வாங்க, நல்லா கோல்டு கலரில் மேலே இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், அந்த மீன் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அதை எடுத்து வந்து காய வச்சு ஆஞ்சி இப்போ பச்சை இருக்கும்போது காய வச்சுருவோம், அந்த சொரக்காய் உள்ள போட்டு வச்சுப்போம். மழை காலங்களில் அதுலேருந்து எடுத்து குழம்பு செஞ்சு வச்சுப்பாங்க. புள்ள பெற்றவங்களுக்கு விசேஷமாக அந்த குழம்பு சொல்லுவாங்க, காய் செலவு குழம்புன்னு சொல்லிட்டு அந்த கருவோடு எடுத்து போட்டு செஞ்சு தருவாங்க. உணவில் ரொம்ப விசேஷம் இதுங்களாம். இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும் போதே நம்ம ஊறோம். பாட்டே நான் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட வேணுமா உனக்கு அப்படிலாம். நீங்கள் வந்து தமிழ் மரபில் கறிமீன் இல்லைன்னா யாரையோ யாரையோ ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படிலாம் ஏமாறுற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை, எந்த தமிழனுக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் சைவம் சாப்பிட்ற தமிழனாக இருந்தானா கூட அவன் சொல்லுவான், அது ஒன்றும் தப்பு இல்லை, அவர் இஷ்டம்னுவான். மற்றபடி சோமா இந்த அரைகுறைக்கு விலகி போனவன் சும்மா திடீர்னு ஆன்மீகம் பேசுகிறவங்க மட்டும்தான் அப்படியே கறிமெல்லாம் சாப்பிடுறது கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன் ராமாயணத்திலே தெளிவாக சொல்லி வச்சுக்கிறாங்க, குகன் அம்மாலே கரெக்டாக வெட்டி ஊதுறாரு, மீனையும் தேனையும் தடவி ராமர் சாப்பிட்டுக்கிறாரு. நீங்கள் போய் படிக்கலாம், ராமாயணத்தோனா படிக்கலாம். குகன் வந்து ராமனுக்கு மீன் ஊத்துறாரு, ராமர் அதை சாப்பிட்டுக்கிறாரு, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. வேத காலத்தில் ஆரியர்கள் மாட்டிருச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு வேதத்தை மேற்கோள் காட்டி ராமானுஜ தாத்தாச்சாரியார் சொல்றாரு. மாட்டிருச்சு சாப்பிட்ட சமூகம் இந்த மனிதனை ஏமாத்துறதுனால தான் மாறினாங்க. நான் வந்து உன்னை விட விசேஷன்றதுக்காக நான் வந்து புருவத்தை எடுத்துட்டா நான் விசேஷம் அப்படின்னாக்கா எடுத்துப்பேன். இப்போ ஒரு மேடை கலைஞனுக்கு புருவம் ஒரு தப்பு, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான அவன் முகத்தை மாற்ற முடியாது, அதனால் புருவத்தை வச்சிருவான். கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி புருவத்தை மாற்றி மாற்றி வரைஞ்சிப்பாங்க, மீசை எடுத்துப்பான். நடிகன் ஆகிட்டான்னாக்கா மீசை எடுத்து ஒரு விஷயம் இல்லை, வேறு மாதிரி பெரிய மீசையெல்லாம் அவனாகவே வச்சுப்பான். இந்த மாதிரி இந்த நடிகர்கள், அதாவது ஆன்மீக நடிகர்கள் இவங்கெல்லாம் கடவுள் எனக்கு ரொம்ப தெரியும்னு நெருக்கமாக தெரியும்னு சொல்லி புலிவிட்டானுங்க. இப்போ அதை தக்க வச்சுக்கணும், என்னென்னலாம் பண்ணால் நம்ம தத்து வச்சுனா மாட்டுக்கறி விட்டுடலாமா கடவுள் விட்டுலாமான்னா கடவுள் தெரியுன்றதை விட முடியாது, மாட்டுக்கறி விட்டுடலாம். அதனால் மாட்டுக்கறி விட்டு ஏமாத்துறதுக்கு நாங்கள்லாம் புனிதமானவங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்கறியை தான் விட்டாங்க. பாலை உள்ள பல ஃபார்மேட்டில் சாப்பிட்டு தான் தராங்க, தயிர் இல்லாத அவனால் சாப்பிட முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அந்த கறி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உள்ள ஜெனட்டிக்காக நிறைய இன்ஃப்ளூன்ஸ் அதில் ஆயிடுச்சு, ஆனால் வேண்டிய அவனால் தயிரோ பாலோ சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, செத்துருவான், ஒரு மாதிரி ஆகிடுவான், வளவழுத்து போயிடுவான். ஏன்னா எப்படின்னா அவனுக்கு அந்த மாடு வந்து உள்ளே போனோம் எதனா ஒரு ஃபார்மேட்டில், அதான் அவன் தயிர் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறான், பால் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறான், உனக்கு சக்கையை கொடுத்துட்டு அவன் பாலும் தயிரும் எடுத்துக்கிறான். அவனால் அது இல்லாமல் வாழ முடியாது, ஏன்னா ஜெனட்டிக்காக அப்படி இன்ஃப்ளூன்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அவனால் என்ன பண்ணோம், நாக்கு ஆட்டோமேட்டிக்காக ஊறும், நாக்கு அவனுக்கு ஊறதுனால அந்த தயிர் சாப்பிடாமல் அவனுக்கு இருக்க முடியாது. நமக்கு வந்து ஒரு பீஃப் வறுத்துனுக்குறாங்க இல்லை சிக்கன் வறுத்துனுக்குறாங்கன்னு உடனே பக்கத்து வீட்டில் என்ன டி என்ன அப்படின்வாங்க, மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை ஆகிட்டானாவே மறுநாள் காலையில் சிக்கன் சூப் தான், காலைல கோழி வச்சு வந்து மாப்பிள்ளை வந்துட்டானா கோழி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சடங்கே இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த மாடு தயிர் இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு அப்படியே இயங்கும், அவனால் இருக்க முடியாது. பழகிட்டான், ரொம்ப காலமாக பழகிட்டு ஜெனட்டிக்காக இன்ஃப்ளூன்ஸ் அது இருக்கிறதுனால தயிராக மாற்றிக்கினான், அதனால் அதுலேருந்து வெளியே வர முடியல. தயிரையும் சாப்பிட்றதுன்னு சொல்லுங்களா பார்க்கலாம், ரொம்ப கஷ்டம், முடியாது. நீங்கள் என்ன வேணால் சமையல் போடுங்க போகிறீங்களா, கொஞ்சம் தயிர் தான் நல்லாயிருக்கணுவான், ஒருவா மோர் கொடுங்கன்னுவான், அவனால் முடியாது. ஏன்னா பழகிட்டான், ஜென்ம ஜென்மமாக வந்து ரொம்ப காலமாக பழகிட்டான், அதனால் முடியாது. அதே சமயத்தில் தன்னை பெரிய ஆளுன்னு சொல்கிறதுல தயங்கவே மாட்டான், ஒத்துக்க மாட்டான், எந்த காரணத்தை கொண்டு மலாளில் வேலைக்கு வரமாட்டான், கார்ப்பரேஷனுக்கு வரவே மாட்டான், கார்ப்பரேஷன் வேலைக்கெல்லாம் வரமாட்டான், வந்தாலும் சூப்பர்வைசர் வேலைக்கு தான் வருவான். பழகிறதுனால தான், பழக்கம் தான் காரணம். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறினு வரான், அவனும் கூட மாறுவான். ஏன்னா சமூகம் பொருளாதாரமாக மாற்றணும் போகும்போது சம்பளம் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்றது பார்த்தும்போது தொழில் மாறி தானே ஆகணும், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான். மாறுறதெல்லாம் கிடையாது, மனிதத்துக்கு எல்லாருமே மனிதன் தானே. எதெல்லாம் புனிதமான வேலைன்னா லிஸ்ட்டே மாறிடும், கோயிலில் பெல் அடிக்கிறது புனிதமானது கிடையாது, கக்கூஸ் கவுத்து தான் புனிதமான வேலை, சம்பளம் அது அதிகம் என்ன பண்ணுவான், மாறுவாங்க.